ஒரு பெண் வந்து ஒரு 10 வயசு வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறா, அவளுக்கு சுத்தமாக படிப்பே ஏறலை. அப்போ அவள் என்ன பண்ணுறா, சரி எனக்கு படிப்பு வரல, நானும் உங்கள் கூட வேலைக்கு வர்றேன் அப்படின்னு. அவங்க அம்மா அப்பா கூட, அவங்களுக்கு 2 ஏக்கர் தோட்டம் இருக்குது, அதில் அவங்க காய்கறி பயிரிட்டு விற்றுட்டுருக்காங்க. அவங்க கூட போய் இவ தோட்ட வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அம்மா அப்பா கூட அப்படியே இருந்துக்கிறான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்சம் பெரிய பிள்ளையானோடனே ஒரு 15-16 வயசு வரும்போது என்ன பண்ணுறா, அதில் பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிடுறான். காய்கறி பறிக்கிறது விற்கிறது இப்படியே போய் போய் அவங்க அம்மா அப்பா கூட பார்த்து பெரிய ஆள், பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிடுறான் அந்த துறையில் மட்டும். அப்போ அவன் என்ன செய்கிறா, நேர்த்தியான விதைகள், உரம், பூச்சிக்கொல்லி மருந்து இது பற்றி எல்லாம் நல்லா வெளியே போய் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணுறான். அப்போ லாபம் வந்து 1 மடங்குக்கு 2 மடங்கு லாபமாக இவங்களுக்கு கிடைக்குது. அவங்க அம்மா அப்பாவும் சந்தோஷப்படுறாங்க, 2 மடங்குமாக சம்பாதிக்கிறாளே அப்படின்னு. அதை வச்சு அவன் என்ன செய்கிறான், இன்னொரு தோட்டமே வாங்கி வச்சுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கா. இப்போ இவளுக்கு நல்லா சம்பாதிச்சிட்ருக்கா. அவளுடைய நோக்கம் வந்து கோடீஸ்வரி ஆகணும் அப்படிங்கிறது. அவங்க அம்மா அப்பாவும் படிக்கலைங்கிற குறை கூட தெரில, இப்படி சம்பாதிக்கிறாளே, ஒரு 10 வருஷத்தில் அவள் ஒரு தோட்டமே வாங்குற அளவு சம்பாதிச்சிட்டாளே அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்போ வந்து கல்யாண வயசு வருது, நிறைய மாப்பிள்ளைங்க வராங்க, வசதியானவங்களும் வராங்க, ஏழையும் வர்றாங்க. அப்போ இவன் என்ன செய்கிறா, எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுறான். ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வேலைக்கு, அவங்க அம்மா அப்பாக்கிட்ட ராமன் அப்படின்னு ஒருத்தன், இவளை விட ஒரு 5-6 வயசு பெரியவன் வந்து வேலை செஞ்சிகிட்ருப்பான். அவன் வந்து 10 வருஷமாக அவங்க வீட்டில் வேலை செஞ்சிகிட்ருக்கான். ஒரு அவன் வந்து எப்படின்னா, இவன் என்ன வேலை செய்கிறாளோ அதை செய்வான், எக்ஸ்ட்ராவாக எதுவும் பேச மாட்டான். வருவான், வேலையை செய்வான், 2 மணி நேரம் கூட போனாலும் கவலைப்பட மாட்டான், எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிடுவான். இப்போ என்ன சொல்கிறான், நான் அந்த ராமனை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறா. ஏன்னா 10 வருஷமாக அவன் ஹெல்ப் இல்லாமல் இவன் சம்பாதிச்சிருக்க முடியாது. அவன் தான் காய்கறி ஏற்றுறது, இறக்குறது, விற்கிறது, வாங்கிறது, இவ ஐடியா கொடுக்க கொடுக்க எல்லாம் செயல்படுத்துறது அவன்தான். பாதி வேலைக்கு முக்கால்வாசி வேலை அவன் தான் செய்வான். அப்போ இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறா. உனக்கு அறிவு இல்லையா, இவன் ஒன்றும் அப்படி ஒன்றும் புத்திசாலியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ படிக்காட்டியும் இவ்வளோ புத்திசாலியாக இருக்க, நீ ஏன் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும், தேவையே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளைங்கள்லாம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா எனக்கு அறிவு திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஃபீல்டில். நான் இந்த ஒரே துறையில் போய் சம்பாதிச்சு இப்போ எப்படி இடம் வாங்கினோ இதை போல் பல மடங்கு இடத்த வாங்க என்னால் முடியும். அப்போ எனக்கு வந்து 10 வருஷமாக வேலை பார்க்குறவன் ஒரு கேள்வி கூட இது வரைக்கும் எடுத்து பேசுனதில்லை. இவனை மாதிரி என்னுடைய விஷயங்களில் தலையிடாமல் என்னோட பிரெயினை வந்து இன்ட்ராக்ட் பண்ணி குறுக்கிட்டு கெடுத்து வைக்காமல் இருக்கிற ஒரு ஆள் என் கூட இருந்தால் மட்டும்தான் நான் சாதிக்க முடியும். நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளையாரே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் என் விஷயத்தை தலையிடுவான், தலையிட்டு நான் ஒரு கட்டத்தில் பேக் அடித்து ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராமனை கல்யாணம் பண்ணிட்டா என்னை கண்ணு முன்னாடி தெரிஞ்ச உண்மை, அவன் வந்து என்னை தொந்தரவு பண்ண மாட்டான், எனக்கு இந்த மாதிரி எனக்கு குறுக்கிடாதவங்க தான் வாழ்க்கையில் எனக்கு வேணும், நான் வந்து என்னுடைய குழந்தைகளை கூட சூப்பராக இவன் வளர்த்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கல்யாணம் பண்ணிக்கிறா. அது சொன்ன மாதிரி கோடீஸ்வரியாகவும் ஆயிட்டா. அதாவது ஒரு திறன், நம்மளோட அறிவுத்திறனை வச்சு நம்ம ஒரு வேலை இதை செஞ்சால் இந்த கோல் நம்ம அடையலான்னு நம்ம நினைக்கும்போது சுற்றி இருக்கவங்க வந்து அதில் தலையிடாமல் இருந்து அவங்க பாட்டுக்கு இருந்தாங்கன்னாலே போதும், நம்மளை என்கரேஜ் கூட பண்ண வேணாம், நம்ம நினச்சதை அடைஞ்சிடலாம். ஆனால் குறுக்கிட்டு ஐடியா சொல்லி நம்மளை கண்டிப்பாக கெடுத்து விட ஒரு பெரிய கூட்டமே இருக்கும்.